இலங்கை, பர்மா, மலேயா, மொரீசியஸ், மடகாஸ்கர், மேற்கிந்திய தீவுகள், ரீயூனியன், இப்படி இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டங்களையும் தேசங்களையும் அந்த தேசங்களின் வளர்ச்சியையும் இப்போது நோக்கினாலும் அவை சொர்க்கத்தில் கட்டப்பட்ட இயற்கையின் தொட்டில்கள் போல காட்சி தருகின்றன. இடங்களை காண வேண்டுமென்று கடல் தாண்டி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பயணிக்கின்றனர். சுற்றுலா மூலமாகவே அந்த பகுதிகளின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருகிறது. அது மட்டுமல்ல, காடாகவும் மேடாகவும் காட்சியளித்த அந்த பகுதிகளை மாடாக உழைத்து திருத்தி ஒரு நேர்த்தியான பூமியாக மாற்றியவர்களை இந்த உலகம் முழுமையாக அறிந்திருக்க நியாயமில்லை. சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகள் யாரை சுட்டுகின்றன? உள்நாட்டு காடுகளையும் மேடுகளையும் மட்டுமின்றி கடல் கடந்து அந்த பகுதிகளை திருத்தி அமைத்தவர்களை பற்றித்தான். இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள், அந்த இந்தியர்களில் தமிழர்களின் பங்களிப்பு அதிகமாகவே காணப்படுகிறது. பிரித்தானியர்கள் இந்தியாவுக்கு நுழைந்தபோது இந்தியாவின் வளத்தை மட்டும் அவர்கள் குறியாக கொள்ளவில்லை, இங்குள்ள வளங்களை ஒட்டுமொத்தமாக பெறுவதற்கான உள்கட்டமைப்புகளையும் அவர்கள் உருவாக்கினர். அதற்கான மனித உழைப்பையும் இங்கேயே பெற்றுக்கொண்டனர். காரணம், இந்தியாவில் அதீதமாக கிடைத்த மனித வளம். இயந்திரமயம் உருவாகாத அந்த காலத்தில் இயந்திரங்கள் செய்யும் பணிகளை மனிதர்களே செய்தனர். குதிரை, மாடு, ஒட்டகம், யானை போன்ற உயிரினங்களுக்கு இணையான உழைப்பை பெறுவதற்கான மனித வளம் இங்கு மலிவாக கொட்டி கிடந்ததாக உணர்ந்தனர். நகரம் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் உருவாக்கின. சாலைகள், ரயில்வே தண்டவாளங்கள், அணைகள், தோட்டப்பயிர்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு உழைப்பு சுரண்டப்பட்டது. மலிவாக கிடைத்த மனித வளத்தை உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பயன்படுத்த திட்டமிட்டனர். இன்று இந்தியா, ஆசியா மற்றும் இந்திய பெருங்கடலில் இருக்கும் தீவு நாடுகளை திரும்பி பார்த்தால் அவற்றின் வளர்ச்சியில் இந்திய தொழிலாளர்களின் பங்குதான் அதிகமாக இருக்கும். இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, தாய்லாந்து, பர்மா, இலங்கை, மொரீசியஸ், மடகாஸ்கர், ரீயூனியன், ட்ரினிடாட், செசல்ஸ், அந்தமான் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த நாடுகள் இன்று பச்சை பூசிக்கொண்டு பகட்டுடன் காட்சி தருகின்றன. இந்திய தொழிலாளர்கள் சிந்திய கண்ணீரும் செந்நீரும் இன்றைய வளர்ச்சிக்கு பின்னால் அறியப்படாத சரித்திரங்களாக அமிழ்ந்து கிடக்கின்றன. இந்தியாவிலிருந்து கொத்து கொத்தாக கப்பல்களில் கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்கள், அந்தந்த தேசங்களில் சிந்திய இரத்தம் காலம் கடந்து மறைக்கப்பட்ட வரலாறாக காட்சி தருகின்றது. இன்று இந்தியாவை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து ஊர்தி ரயில்கள் தான். ஆனால் இந்த ரயில் பாதைகள் அவ்வளவு எளிதாக அமைப்பதற்கான காரணம் உள்நாட்டில் மலிவாக கிடைத்த மனித உழைப்பு தான். இந்த உழைப்பு இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்தும் கடமை செய்ய பயன்பட்டதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். கென்யா நாட்டின் மொசாம்பா என்ற நகரத்திலிருந்து மற்றொரு நாடான உகாண்டாவின் லேக் விக்டோரியா என்ற நகரம் வரைக்குமான ரயில்வே பாதை இன்று முக்கியமான போக்குவரத்து தடமாக இருக்கிறது. ஆனால் அந்த ரயில்வே தடத்தின் அடித்தளத்தில் இந்தியர்களின் தடங்கள் தான் பிரதானமாக பதிந்து கிடக்கின்றன. பிரித்தானியர்கள் தங்களுக்கு தேவையான வளங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு செல்வதற்கு ரயில்தான் ஒற்றை வாகனமாக இருந்தது. இந்த பாதை அமைப்பதற்கு இந்தியாவிலிருந்து சுமார் 32,000 தொழிலாளர்கள் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். சுமார் 600 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த பாதை சமநிலத்தில் உருவானது அல்ல. காடும் காடு சார்ந்த இடமான அந்த பகுதியில் மேடுகளை தாண்டியும் பள்ளங்களில் பாலங்கள் மூலமாகவும் பாய்ந்து செல்லும்படியாக இருந்தன. கொடிய விலங்குகள் நடமாடும் இந்த கொடுங்காட்டு பகுதியை திருத்தி ரயில்வே பாதையை அமைத்தவர்கள் இந்தியர்கள். இங்கிருந்து கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்ட தொழிலாளர்கள் சொல்லொண்ணா துயரங்களுக்கு மத்தியில் இந்த பாதையை அமைத்தனர். மனிதர்களை தாக்கிக் கொள்ளும் சிங்கங்களுக்கு பலியானார்கள் பலர். காலரா போன்ற நோய்களுக்கு பலியானவர்களும் உண்டு. சியாம் பர்மா என்று அழைக்கப்படும் மரண ரயில் பாதை இன்றும் தமிழர்களின் குருதி தோய்ந்த உண்மையின் சரித்திரத்தை சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாதையை அமைப்பதற்காக மலேசியா மற்றும் பர்மா ஆகிய நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டனர். தாங்கொண்ணா துயரங்களை தாங்கிய இந்த இருப்பு பாதையின் வரலாறு ஆறாத ரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுமார் 150,000 தமிழர்களின் உயிரை இந்த இருப்பு பாதை விழுங்கியது. துயரம் நிறைந்த இந்த தொடர்வண்டி பாதையின் இருமருங்கிலும் மடிந்த தமிழர்களின் உடலங்கள் நீள்துயில் கொண்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி இலங்கை உள்ளிட்ட மலையகங்கள் பலவற்றை மலைக்க வைக்கும் பணத்தோட்டமாக செழிக்க வைத்தவர்கள் தமிழர்கள். மொரீசியஸில் தேயிலை மற்றும் கரும்பு தோட்டங்களில் தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் சிந்திய இரத்தமும் வேர்வையும் இன்று வரலாற்று சாட்சியமற்று உறங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க பயணித்த தொழிலாளர்களை இன்டெஞ்சர், அதாவது ஒப்பந்த தொழிலாளர் முறை என்று அடையாளப்படுத்தியது பிரிட்டிஷ் அரசு. அதாவது கூலிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டனர். அதாவது அந்நிய இடங்களில் வேலைவாய்ப்பு தருவதாக
ஒப்பந்தத்தின் பெயரில் அவர்கள் கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டனர். வேலைக்கு கூலி என்று கூவி அழைக்கப்பட்டனர். அவர்களை திரும்ப அழைத்து வரும் ஒரு ஒப்பந்த அடிப்படையில்தான் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். ஆனால் உண்மையில் அந்த ஒப்பந்தம் என்பது வெறும் கண் துடைப்பு மட்டுமே. அதற்கு முன்னர் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை இல்லாத போது உலகம் முழுக்கவும் அடிமைகளாக விற்கப்படும் முறை இருந்து வந்தது. அடிமை வியாபாரம் கொடிகட்டு பறந்த அந்த காலத்தில் அதற்கு பல்வேறு தரப்பில் எதிர்ப்பும் போராட்டமும் நடந்த காரணத்தால் அடிமை வணிகம் ஒழிக்கப்பட்டது. அடிமை வணிகத்திற்கு மாற்றாக அமைக்கப்பட்ட முறைதான் இண்டெஞ்சர் எனப்படும் முறை. வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்தியாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக தொழிலாளர்கள் கடல் கடந்து கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் எப்படி அடிமைகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது கப்பல் பயணம் கொடூரமாக இருந்ததோ, அதே போன்றதொரு பயணம்தான் அடிமை ஒழிப்பு நடந்த போதும் இருந்தது என்பதுதான் உண்மை. தொடக்கத்தில் உலகெங்கும் கொடிகட்டி பறந்த அடிமை வணிகம் தொழிலாளர்களை நாடு விட்டு நாடு கடத்தி வீட்டு வேலைக்கும் காட்டு வேலைக்கும் பயன்படுத்த உதவியது. மனித மாண்பு குறித்த எந்தவித கேள்வியும் எழுப்ப முடியாத காலம் அது. மனித உழைப்பு என்பது பிற உயிரினங்களுக்கு இணையாக கருதப்பட்டது. இயந்திரமயம் இல்லாத காலங்களில் மனிதர்களே இயந்திரங்களாக பார்க்கப்பட்டனர். நாடு பிடிக்கச் சென்றவர்கள் அந்த நாட்டை தாங்கள் நினைத்தபடி உருவாக்குவதற்காக அடிமைகளை வேலைக்கு அமர்த்தினர். அப்படி அடிமைகளை பெறுவதற்காக அவர்கள் கண் வைத்தது ஆப்பிரிக்க கண்டத்தை தான். கட்டுடலுடன் காட்சி தரும் ஆப்பிரிக்க நாட்டு ஆண்களையும் பெண்களையும் ஆயுதங்களின் நுனியில் பணிய வைத்து கொத்து கொத்தாக கப்பலில் ஏற்றிக்கொண்டு ஐரோப்பா, வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் விற்கப்பட்டனர். 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆப்பிரிக்காவில் இருந்த மக்களை அடிமைகளாக கைப்பற்றி அட்லாண்டிக் கடல் மார்க்கமாக சுமார் 1,20,00,000 பேர் கடத்தப்பட்டனர். அதில் சுமார் 1,00,000,000 பேர் அமெரிக்கா என்ற நாட்டை உருவாக்க பயன்படுத்தப்பட்டனர். இப்போது உலகமே அண்ணாந்து பார்க்கும் அமெரிக்காவின் பொலிவான தோற்றத்திற்கு பின்னால் அடிமைகளின் குருதியும் சதையும் தான் பொதிந்து கிடக்கின்றன. அடிமைகள் வணிகம் என்பது அட்லாண்டிக் கடல் பகுதியை மையமாக கொண்டு இயங்கி வந்தது. இந்த முக்கோண கடல்வழி பாதை வழியாகத்தான் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் வாழும் கருப்பினத்தவர்கள் அடிமைகளாக நாடு விட்டு நாடு விற்கப்பட்டனர். அடிமைகளை வாங்குவதற்கான நாடுகளாக பிரித்தானியர்கள், போர்த்துகீசியர்கள், பிரான்ஸ், ஸ்பெயின், டச் மற்றும் டானிஷ் நாட்டவர்கள் ஆர்வம் காட்டினர். உலகம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக கண்டம் விட்டு கண்டம் சென்றவர்கள் தங்கள் ஆளுகையை உறுதியாக கட்டிக்காக்க இந்த அடிமைகளை பயன்படுத்தினர். 1556ஆம் ஆண்டு தான் முதலாக அடிமைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் ஒன்று பிரேசில் நாட்டுக்கு சென்றது. போர்த்துகீசியர்கள் பிரேசில் நாட்டில் சுமார் 1500ஆம் ஆண்டு கால் பதித்தனர். வளமிக்க பிரேசில் காடுகளில் பணப்பயிர்களை பயிரிடுவதற்காக காடுகள் அழிக்கப்பட்டன. அந்த பணிகளுக்காக உள்ளூர் செவ்வியந்தியர்களை ஈடுபடுத்த தொடங்கினர். ஐரோப்பியர்களின் வருகையின் காரணமாக வந்த புதிய நோய்களால் பாதிக்கப்பட்ட பூர்வ குடியினர் காடுகளுக்குள் தப்பிச் சென்றனர். இதனால் இந்த பணிகளுக்கான அடிமைகளை இறக்குமதி செய்யும் பொருட்டே ஆப்பிரிக்கர்களை பிரேசிலுக்கு அழைத்து வந்தனர் போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்களை பிற காலனித்துவ நாடுகளும் பின்பற்றி அடிமைகளை பயன்படுத்த தொடங்கினர். ஆப்பிரிக்கர்களை இப்படி அடிமையாக விற்பதற்கு ஆப்பிரிக்க நாட்டவர்களே துணை புரிந்தனர். ஆப்பிரிக்காவில் வாழும் இனக்குழுக்களே இன்னொரு குழுவினர் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை சிறைப்பிடித்து அடிமைகளாக விற்றனர். இப்படியாக அட்லாண்டிக் கடல் பிரதேசத்தின் முக்கோண பாதையில் அடிமை கப்பல்களின் போக்குவரத்து அதிகரித்தது. ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி அளவுக்கு அதிகமான அடிமைகளை ஏற்றிக்கொண்டு ஏராளமான கப்பல்கள் பயணித்தன. இந்த வணிகத்திற்காகவே கப்பல்கள் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. எந்தவித அடிப்படை வசதிகளுக்கும் ஓய்வுக்கும் வாய்ப்பில்லாமல் மிக நெருக்கடியான சூழலில் இந்த கொடிய கப்பல் பயணம் அமைந்தது. அடிமைகளாக செல்பவர்களின் ஆடைகள் களையப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட பின்னரே கப்பலுக்குள் அனுப்பப்பட்டனர். ஆண்கள் தப்பிவிடாமல் இருக்க கால்களுக்கு விலங்கிடப்பட்டன. பெண்களுக்கு என்று தனிப்பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. நாள் ஒன்றுக்கு 2 வேளை உணவு மட்டுமே வழங்கப்பட்டது. காலை வேளைகளில் மட்டுமே அவர்கள் கப்பலின் மேல்தளத்துக்கு வரவழைக்கப்பட்டு சில நிமிடங்கள் மட்டும் உடற்பயிற்சி செய்ய அனுமதிக்கப்பட்டனர். 2-3 மாதங்களாக இந்த கொடிய கடல் பயணத்தால் அம்மை, காலரா போன்ற நோய்க்கு ஆள்பட்டார்கள். பலர் கடல் பயணத்திலேயே உயிரிழந்தனர். கப்பலில் பயணிக்கும் 5 ஆப்பிரிக்கர்களில் ஒருவர் உயிரிழக்க நேரிட்டது. அடிப்படை சுகாதாரம், தேவையான உணவு எதுவும் இல்லாமல் மன உளைச்சலுக்கும் நோய்களுக்கும் ஆளாகி பலர் கப்பலிலேயே உயிரிழந்து கடலில் சமாதியானார்கள். காஃபி, புகையிலை, கொக்கோ, கரும்பு மற்றும் பருத்தி தோட்டங்களுக்காக காட்டை திருத்தும் பணி தொடங்கி அதை பராமரிக்கும் பணிகளுக்காக இவர்கள் விற்கப்பட்டனர். பெண்கள் அதிகாரிகளின் வீட்டுப் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டனர். அடிமை தொழில் என்பது அப்போது தொழில்முறை வணிகமாகவே நடந்து வந்தது. அடிமைகளை விற்பது குறித்த ஆவணங்கள் முறைப்படி தயாரிக்கப்பட்டன. அடிமைகளை விற்கும் நிறுவனங்களை பற்றிய விளம்பரங்கள் கூட வெளியிடப்பட்டன.
அடிமை வணிகத்தை ஒழிப்பதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களும் உண்டு. அமெரிக்க செனட்டராக இருந்த ஜேம்ஸ் டெவால்ஃப் என்பவர் இச்சட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தார். இவர் அடிமை வணிகம் மூலமாகவே செல்வந்தராக மாறி அரசியலில் கால் பதித்தவர். இறுதியாக அடிமை வணிகத்திற்கு எதிராக உள்நாட்டு போர் எழுந்த காரணத்தால் 1807 அடிமை வணிகம் தடை செய்யப்பட்டதாக பிரித்தானிய மன்னர் 3rd George சட்டம் கொண்டு வந்தார். ஆனாலும் கரீபியன் தீவு வழியாக கடத்தப்படுவது தொடர்ந்தது. பின்னர் படிப்படியாக 1833 முதல் அடிமை வணிகம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. அடிமை வணிகம் ஒழிக்கப்பட்டாலும் கூலிகள் என்ற பெயரில் தொழிலாளர்கள் கடல் வழியாக பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுவது தொடர்ந்தது. அப்படி கொண்டு செல்லப்பட்ட தொழிலாளர்களும் அடிமைகள் அளவுக்கு சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவிக்காவிட்டாலும் அந்த பயணமும் துயரமிக்க பயணமாகவே அமைந்தது. அந்த பயணத்திலும் பலர் உயிரிழக்க நேரிட்டது. இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை ஒப்பந்த முறையில் முதல் முதலாக ஏற்றிக்கொண்டு 1826 ஒரு கப்பல் புறப்பட்டது. பிரெஞ்சு காலனித்துவத்தின் கீழிருந்த புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இருந்த தொழிலாளர்களை பிரெஞ்சு அரசினர் தங்கள் ஆளுகைக்குட்பட்ட தீவான ரீயூனியனுக்கு தங்கள் கப்பல்களில் அனுப்பி வைத்தனர். அடிமை வணிகம் ஒழிக்கப்பட்ட பின்னர் கூலிகளாக பிற நாடுகளுக்கு அனுப்பப்படுபவர்கள் நீதிபதிகளின் முன்னால் தோன்றி தங்கள் விருப்பத்தின் பேரிலேயே கடல் கடந்து செல்வதாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் 1826 ஜனவரி 18 பிரெஞ்சு கப்பல் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த தமிழர்கள் ரீயூனியனுக்கு பயணித்தனர். 5 அங்கு பணிபுரிய வேண்டும். மாதந்தோறும் 8 ரூபாய் சம்பளம், ரேஷன் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதற்கடுத்து 3 பின்னர் 1829 மொரீசியஸ் நோக்கி தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆனால் அந்த பயணம் வெற்றி பெறவில்லை. சென்னை மற்றும் கொல்கத்தா ஆகிய பகுதிகளில் இருந்த தொழிலாளர்கள் மொரீசியஸ் தீவுக்கு பிரித்தானியர்களால் அழைத்துச் செல்லப்பட்டாலும் அங்கு சென்ற பிறகு அவர்கள் ஒப்பந்தத்திற்கு மாறாக மோசமாக நடத்தப்பட்டனர். உள்ளூர்வாசிகள் அவர்களை மோசமாக நடத்தியதோடு ஒப்பந்தத்தில் அறிவித்தபடி கூலிகளும் வழங்கவில்லை. பலருக்கு கூலி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கும் தொடரப்பட்டது. இதனால் தோட்டத் தொழில் செய்ய அவர்கள் மறுத்துவிட்டனர். நிலைமை அறிந்த பிரிட்டிஷார் தொழிலாளர்களை மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு 9 பின்னர் சுமார் 25,000 இந்தியர்கள் மொரீசியஸுக்கு சென்றனர். காலத்திற்கு காலம் இப்படி ஒப்பந்த கூலிகளாக பயணிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசு புதிய புதிய விதிமுறைகளையும் வகுத்து வந்தது. இங்கிருந்து அழைத்துச் செல்லப்படும் தொழிலாளர்கள் பல இன்னல்களுக்கு அங்கு ஆட்படுவதாக அடிக்கடி புகார்களும் எழுந்தன. இதனால் தொழிலாளர்களை கூட்டிச் செல்வதற்கு தடைகளும் தடை விலக்கலும் அடிக்கடி நடந்து கொண்டே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து கரீபியன் தீவுகளான கிரெனடா, செயின்ட் லூசியா, செயின்ட் கிட்ஸ், செயின்ட் வின்சென்ட் மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து சென்றனர். பிரித்தானியர்களின் ஆளுகைக்குட்பட்ட கயானா, ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கா, ஜமாய்க்கா, மலேயா, சுரினாம், ஃபிஜி, செசல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு மக்கள் பயணிக்க தொடங்கினர். 1864 தொழிலாளர்களை தேர்வு செய்யும் போது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மீண்டும் சட்டம் கடுமைப்படுத்தப்பட்டது. மாவட்ட அளவில் ஆட்கள் தேர்வு செய்யப்படும் போது அவர்களை நீதிபதிகளின் முன்னால் நிறுத்த வேண்டும். ஆட்களை பிற இடங்களுக்கு அனுப்பும் முகவர்கள் முறையாக அரசிடம் உரிமம் பெற வேண்டும். உரிமம் பெற்றவர்கள் விதிமுறைகளை மீறினால் தண்டம் கட்ட வேண்டும். அவர்களை தங்க வைக்கும் இடத்திற்கான விதிகள், முகவர்களுக்கு கமிஷன் இன்றி சம்பளம் மட்டுமே அளித்தல், கப்பல்களில் பயணிக்கும் போது சிகிச்சைக்கான ஏற்பாடு செய்தல், 100 25 பெண்கள் விகிதம் போன்ற விதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. இப்படி படிப்படியாக பல்வேறு ஆண்டுகளில் பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்ட பின்னர் ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையில் பல கட்டங்களாக அழைத்துச் செல்லப்பட்டனர். வட இந்தியாவிலிருந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளிலிருந்தும், தென்னிந்தியாவிலிருந்து தமிழர்கள் பலரும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொழிலாளர்களாக அங்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழர்கள் மொரீசியஸ், ரீயூனியன், மலேயா, சிங்கப்பூர், பர்மா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் தொழிலாளர்களாக பணியமர்த்தப்பட்டனர். 2014 மொரீசியஸில் ஒரு பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் இந்தியாவிலிருந்து மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டு 180 முன்னர் மொரீசியஸ் நாட்டுக்கு பயணித்த முதல் பயணத்தை நினைவு கூர்ந்தனர். இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் கப்பல் மொரீசியஸில் உள்ள ஆப்ரவாசி காட் என்ற இடத்திற்குத்தான் செல்லும். மொரீசியஸின் செயின்ட் லூயிஸ் தீவில்தான் இந்த குடியேற்றத்திற்கான நுழைவாயில் உள்ளது. இங்குதான் தொழிலாளர்களை அழைத்துச் செல்லும் கப்பல்கள் நங்கூரமிடும். கப்பலில் இருந்து இறங்கும் தொழிலாளர்களின் தன்விவர குறிப்புகள்
புகைப்படத்துடன் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டது. அவர்களின் வயது, பாலினம், தந்தையார் பெயர், உயரம், வந்திறங்கிய நாள், ஆண்டு மற்றும் அங்கு அடையாள குறிப்புகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் அவர்கள் அந்த கட்டிடத்தில் இருக்கும் பல பிரிவுகளில் தங்க வைக்கப்படுவர். முதலில் கப்பலிலிருந்து இறங்கியவுடன் அவர்களுக்கு அம்மை போன்ற தொற்று நோய்கள் இருக்கிறதா என்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்வர். பரிசோதனையில் யாருக்காவது தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அருகில் இருக்கும் சிறிய தீவுகளில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். மற்றவர்கள் அப்ரவாசி காட் கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அந்த கட்டிடத்தில் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பதற்கான அறைகளும் பாதுகாப்பு படையினருக்கான மருத்துவமனையும் இருந்தன. இங்கு 1000 பேர் தங்குவதற்கான வசதிகளும் இருந்தன. சமைப்பதற்கான அடுப்பங்கரையும் தனியாக இருந்தது. இங்கு வரும் தொழிலாளர்கள் 3 நாட்கள் மட்டும் தங்க வைக்கப்பட்டு அவர்களின் திறனுக்கேற்ப பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து சென்ற சுமார் 1,20,000 தொழிலாளர்களை இந்த குடியேற்ற பகுதியான அப்ரவாசி காட் கட்டிடம் கையாண்டிருக்கிறது. நாடு விட்டு நாடு செல்பவர்களை அந்த நாடுகளில் குடியேறும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை விதிகளுக்கு உதாரணமாக இந்த அப்ரவாசி காட் குடியேற்ற கட்டிடம் விளங்குகிறது. இந்த கட்டிடம் பின்னாட்களில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு சிதிலமடைந்தது. ஆனாலும் கடல் கடந்து சென்றவர்களின் வரலாற்று தடமாக காட்சி தரும் இந்த கட்டிடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று 1970 அங்கே சென்ற இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டார். 2014 அப்ரவாசி காட் கட்டிடம் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு 180 ஆண்டுகால சரித்திரத்தை தற்போது தாங்கி நிற்கிறது. இதன் சிறப்பை கருத்தில் கொண்டு ஒரு பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ பாதுகாத்து வருகிறது. மொரீசியஸுக்கு சென்றவர்களில் 3/2 பேர் அங்கேயே தங்கிவிட்டனர். இன்டெஞ்சர் என்ற ஒப்பந்த தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்ட பின்னரும் மொரீசியஸ் போன்று பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்களும் தங்கள் நாட்டின் பண்பாட்டை மறக்காமல் இன்னமும் அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் முதலில் காஃபி தோட்டங்கள் அமைப்பதற்காகவே இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து 1827 அங்கு பலர் அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கான தொலைவு குறைவாக இருந்ததால் தொழிலாளர்களுக்கு பிற கப்பல்களைப் போன்ற துயரம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனாலும் அளவுக்கு அதிகமாக தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் ஒன்று நடுக்கடலில் மூழ்கிய வரலாறும் உண்டு. இரத்தம் தோய்ந்த வரலாற்றை வங்கக்கடல் இன்று வரைக்கும் வரைந்து கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. காஃபி சாகுபடி இலங்கையில் சரிவராமையாத காரணத்தால் தேயிலை தோட்டங்களுக்காக ஏராளமான தொழிலாளர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இலங்கையில் பூர்வக்குடியினர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடர்த்தியாக இருக்க மலையகங்களில் இந்திய வம்சாவளி தமிழர்களும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இன்றும் இருக்கின்றனர். இதே காலகட்டத்தில்தான் மலேசியா மற்றும் பர்மாவின் ரங்கூன் ஆகிய பகுதிகளுக்கும் தொழிலாளர்கள் குடிபெயர்ந்தனர். இறுதியாக இன்டெஞ்சர் என்ற ஒப்பந்த முறையும் ஒழிக்கப்பட்டது. இப்படி ஆப்பிரிக்க விளிம்பு நிலை மக்களை அடிமைகளாக நாடுகடத்தும் முறைக்கு 1833 முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதோ, அதேபோல இன்டெஞ்சர் என்ற ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கும் 1917 முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தொழிலாளர் ஒப்பந்த முறை ஒழிக்கப்பட்டாலும் அதன் மூலமாக கடல் கடந்து சென்ற இந்தியர்களும் தமிழர்களும் அங்குள்ள நாடுகளில் தங்கி சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் ஏன் அரசியல் ரீதியாகவும் முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்டு இன்று உலகம் தழுவிய ஆளுமைகளாக உலா வருகிறார்கள். அந்த நாடுகளை உருவாக்க ஊனையும் உயரையும் அர்ப்பணிப்போடு வழங்கியவர்கள் அதன் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர்.